ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ட்ரோல்ஸ் ஹாலிடே இன் ஹார்மனி. ட்ரோல்ஸோட மூவி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இந்த மூவி வந்து ஒரு ஷார்ட் மூவி. வாங்க அந்த ஸ்டோரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் டூ மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, பிரான்ச் அண்ட் பாப்பி. ஸோ பிரான்ச் அண்ட் பாப்பி வந்து லவ்வர்ஸ். அவங்க வந்து ஒரு பிக்னிக் கிளம்புறாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பேரஷூட்டில் வந்து அவங்க பிக்னிக் கிளம்பிட்டாங்க. அந்த பேரஷூட் வந்து ஒரு பர்பிள் கலரில் ஃபுல்லாக பாம் பாம்ஸ் வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேரஷூட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பி வந்து நிறையா பேஸ்கெட் வந்து கொண்டு வந்துடுறா. அங்கே வந்து நிறையா இருக்குது. அதை பார்த்துட்டு பிரான்ச் கேட்குறான், எதுக்கு இந்த சின்ன ட்ரிப்புக்கு நீ வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்க? இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிறதா? எப்படி நம்ம இதெல்லாம் வந்து இது பண்ண சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதை கேட்டோன்னா பாப்பி சொல்கிறா, இதெல்லாம் வந்து ஃபுட் பேஸ்கெட்ஸ் கிடையாது, இது வந்து இன்விடேஷன் பேஸ்கெட்ஸ். இந்த ஒரு ஒரு பேஸ்கெட்லேயும் ஒரு ஒரு இன்வைட் இருக்குது ஒரு ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அந்த இன்விடேஷனில் யாரோட நேம் வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கிஃப்ட் வாங்கி தரணும். ஸோ இட்ஸ் லைக் அ சீக்ரெட் சாண்டா கேம் மாதிரி. அப்புறம் பாப்பி சொல்கிறா, ஸோ டூ டேஸ் கழித்து நம்ம எல்லாருமே வந்து அந்த சீக்ரெட் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம பாப் வில்லேஜில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து டைனி. அவன் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பான். எல்லா ட்ரோல்ஸையும் விட பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப குட்டியாக இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேர் வந்திருக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் தான் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் ஏதாவது பாடி ரைமிங்காக பாடி வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பிளான் பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி ரைமிங்காக பாடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த ரைமிங்காக அவனால் பாட முடியாமல் இருக்குது. அதனால் வந்து அவன் ரொம்ப சேடாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போது வில்லேஜில் எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு பிஸியாக இருக்காங்க. ஸோ டைனி மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கான். அவனுக்கு ஃப்ளோ மறந்துருச்சுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்ருக்கான். ஸோ டைனியோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நீ ரைமசாரஸ்னு ஒரு ரைனோசரஸை போய் பாரு, அவன் வந்து உனக்கு உன்னோட ஃப்ளோவை திருப்பி கொடுக்குறக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த டைனியும் வந்து அதை தேடிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகுது. ஸோ அங்கே போய் ரைமசாரஸை பார்க்கும்போது அது ஒரு ஹியூஜான ரைனோசரஸ், ரெண்டு பிக் ஐஸ் வச்சுட்டு ஒரு புக் மாதிரி ஷேப்பில் நோஸ் வச்சுட்டு இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அப்போது அது அதோட புக்கில் சர்ச் பண்ணிவிட்டு நிறைய வேர்ட்ஸ், ஆல்மண்ட் அந்த மாதிரி எல்லாம் ரைமிங்காக வேர்ட்ஸ் பார்த்துட்டு கிளைமேட்டுன்னு வேர்ட் சொல்லுது. ஸோ கிளைமேட்னு நீ யூஸ் பண்ணனா அது ரைமிங்காக இருக்கும். டைனி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேர்டு வச்சு பாடி பார்க்குறான். அவனுக்கு வந்து அது சுத்தமாக மேட்சே ஆகலை, ரைமே வந்து வரவே இல்லை. இதை போய் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி ரைனோசரஸ் கிட்ட சொல்கிறான். எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, எனக்கு இதில் வந்து ஃப்ளோவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி பாடுனா எங்கள் அப்பாவுக்கு எப்படி நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மீன்வாயில் அங்கே பிரான்ச் அண்ட் பாப்பியும் வந்து அவங்களோட இன்விடேஷன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா சர்ப்ரைசிங்காக வந்து பிரான்ச்சுக்கு பாப்பி நேம் வந்திருக்கு அண்ட் பாப்பிக்கு வந்து பிரான்ச்சோட நேம் வந்திருக்கு. பட் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க நேம் தான் வந்துச்சுன்னு சொல்லிக்கல. பட் அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க சீக்ரெட்டாகவே வச்சுட்டு. வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்டாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இதை பார்த்துட்டு இந்த கிஃப்ட் யாருக்கு, இவ்வளோ ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்கே, இந்த கிஃப்ட்டு போய் சேர்றவன் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த வில்லேஜ்லேயே வந்து ஃபேமஸாக கிஃப்ட் கொடுக்கறது நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாப்பி சொல்கிறா, ஆமாம், இந்த வில்லேஜ்லேயே வந்து ரொம்ப கிஃப்ட்டுக்குன்னு ஃபேமஸானதே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ வந்து அவள் சொல்கிறா, இந்த கிஃப்ட்டு வந்து நான் பிரான்ச்சுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க யாராருக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பிரான்ச்சுக்கு வந்து பாப்பி நேம் வந்த உடனே அவன் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஏன்னா வந்து அந்த ஊர்லேயே வந்து பாப்பி தான் வந்து ரொம்ப சூப்பராக கிஃப்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குற பொண்ணு. அதனால் வந்து பிரான்ச் வந்து இவளுக்கு நான் எப்படி வந்து நல்ல கிஃப்டாக கொடுப்பேன், அவளோட நல்ல கிஃப்டாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஸோ இப்போ டைனிக்கு வந்து அந்த ரைமசாரஸ் வந்து ஓகே என்னால் இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஹெல்ப் வேணும்னா அங்கே வந்து ஒரு கிரானி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்குற, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டைனி அவங்கக்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு வந்து என்னோடய ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குது, என்னோடய அப்பாவுக்கு வந்து நான் கிஃப்டாக என்னோடய ரைம்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ அந்த கிரானி சொல்கிறாங்க, அந்த டாப் ஆஃப் த மவுண்டனுக்கு போனேன்னா அங்கே கிளவுட் மாங்க்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீ போய் ஹெல்ப் கேட்டனா அவங்க கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வில்லேஜில் வந்து இப்போது பிரான்ச் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நர்வஸாக யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ யோசிக்கும் போது தான் பாப்பி வந்து ஒரு மல்டி டாஸ்கர், ஸோ அவளுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அவள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேர் கோம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறனால ஒரு ஹேர் கோம்பிங் மெஷின் செய்யலாம்னு சொல்லி அவன் ஐடியா பண்ணுறான். ஸோ அதுக்கு வந்து பாப்பியோட ஹெட் மெஷர்மெண்ட் வேணும்னு சொல்லி அவன் பாப்பியோட வீட்டுக்கு போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனி வந்து கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி போயிடுறான். அந்த பாட்டி சொன்ன மாதிரி அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் சைலன்ஸாக இருக்காங்க. அவன் வந்து ஹெல்ப் கேட்குறான் எல்லாருக்கிட்டேயும், யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து இவனுக்கு வந்து காஃபி கொடுக்க வராங்க. காஃபி கொடுத்தோன்னே அவன் வந்து காஃபி கப்பை வந்து கீழே போட்டுறான். கீழே போட்டு அவன் சொல்கிறான், ஏன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி வந்து அங்கே இருக்கவங்க வந்து ஆல்ரெடி சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, எதனால் வந்து உங்கள் அப்பா வந்து உனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டைனி சொல்கிறான், எனக்கு வந்து அவர் அப்பாவாக இருக்கார், அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி டைனி சொல்கிறான். அப்போ தான் வந்து அவனுக்கு புரியுது, இவன் எது பண்ணாலுமே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது புரியுது டைனிக்கு. ஸோ வில்லேஜில் வந்து பிரான்ச் வந்து அவனோட கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டான். ஸோ ஒரு ஹேர் கோம்பிங் மெஷினை தான் வந்து பிரான்ச் பண்ணியிருக்கான். பட் அதை டெஸ்ட் பண்ணும்போது அது ஏதோ ஃபால்ட் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுது. ஸோ பிரான்ச்சோட கிஃப்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனோன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடறான். அப்போ டைனி வந்து அவனுக்கு கிடைச்ச அட்வைஸை வந்து பிரான்ச்சுக்கு பாஸ் பண்ணுறான். என்னென்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி கிஃப்ட் இருக்குது, ஸோ நீ யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குற நாள் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க கிஃப்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் பாப்பியோட டேர்ன் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சோட டேர்ன். பிரான்ச் வந்து ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தான், அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஸ்க்ராப் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கான். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பிரான்ச் அண்ட் பாப்பி போன ட்ரிப்பெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த புக்கில் வந்து வச்சுருக்கான். அதை பார்த்ததும் பாப்பி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா, ஹாப்பியாகி ரொம்ப சந்தோஷப்பட்டுறா. இப்போ வந்து பாப்பியோட டேர்ன். பாப்பி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாப்பியோட டேர்ன். பாப்பி வந்து பெரிய கிஃப்டாக வந்து வச்சுருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பெரிய கிஃப்ட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறா பாப்பி. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குது. எல்லோரும் சொல்லி கேட்குறாங்க, என்ன உள்ளே இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுக்குள்ளே எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த வில்லேஜ்லேயே வந்து கூலஸ்ட் அண்ட் மோஸ்ட் குட் லுக்கிங் அண்ட் ஹானஸ்ட் பர்சன் வந்து பிரான்ச் தான். ஸோ அவனுக்கு வந்து எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு என்னால் யோசிக்கவே முடியல, அண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே வந்து அது பத்தாது அப்படின்னு அவ பாப்பி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பாப்பி சொல்கிறா, எனக்கு எந்த கிஃப்ட்டை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஒன்றா இருந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் நான் வந்து வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ வந்து பிரான்ச் சொல்கிறான், இந்த ஹாலிடேஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது அண்ட் எப்போவுமே டுகெதராக இருக்கிறது தான் என்னோடய ஃபேவரட் திங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக சாங்ஸ் பாடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஸ்டோரி, ஒரு ஃபன்னான ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.